ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இட்லிக்கு தொட்டுக்க சூப்பரான ஒரு சட்னியை பார்க்கலாம். இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான கார சட்னின்னு இப்போ நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப சீக்கிரமாக 2 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம் இந்த சட்னியை. இதுக்கு தேவையான 2 பெரிய பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், காரத்திற்கு 2 காஞ்ச மிளகாயும் எடுத்துக்கலாம். நான் 3 தக்காளியும் எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் 6 பூண்டு பற்கள் போட்டு நல்லா பொரிய வச்சிடலாம். பூண்டு பற்கள் பொரிஞ்சதுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். நான் இன்னும் வாசத்துக்கு 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நீங்கள் சின்ன சின்னதாக அரியணும்னு அவசியம் இல்லை, நல்லா பெருசாகவே நம்ம அரிஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் வதங்க விட தேவையில்லை, கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும். நான் 1 துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது கூட நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற 3 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கிறேன். நம்ம ரொம்ப சின்ன சின்னதாலாம் அரியணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பெருசாகவே நம்ம அரிஞ்சிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு. இப்போ இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ரொம்ப நேரம் வதங்காமல் கொஞ்ச நேரம் வதங்கினாலே போதும். இப்போ பாருங்கள், நல்லாவே வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினாலே உங்களுக்கு போதும், அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு உங்களுக்கு சட்னி சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம கேஸ்லேருந்து இறக்கி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை அரைச்சி எடுத்துடலாம். நல்லா அடுப்புலேருந்து இறக்கியாச்சு. இறக்கி நல்லா ஆற வச்சாச்சு. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் மிக்சி ஜாரில் நல்லா ஆற வச்சு போட்டிருக்கேன். நீங்கள் சூடாக போட்டுடாதீங்க. சூடாக இருக்கும் பொழுதே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு மிக்சி போட்டோம் அப்படின்னா ஹீட்டு ரொம்ப ஹீட் ஆகி அது பார்த்திங்கன்னா மேலே பொங்கி எழுந்து ஸ்லாப்பில் எல்லாம் அடிச்சிடும். அதனால் நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் மிக்சி ஜாரில் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அதை நம்ம தாளிச்சு எடுத்துடலாம். வாணலில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 3-4 கருவேப்பிலை எல்லாம் நல்லா தாளித்து அது மேலே கொட்டிடலாம். இதில் நம்ம இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கோம், பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். சட்னி இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.